Hello friends, in this video, we will see that in this flora and tank, water is green color. That is why we will filter the water and reuse guppies. That is why we will see that in this video. So, let's see how I filter this water. So, what do I do? In this video, there is a flora. Flora is not a problem. Flora is not a problem. Water is natural green color. I have tried to make the water green. So இப்ப இந்த வாட்டர் எடுக்கிறதுக்கு இந்த பைப் பண்ண எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிகட்டு இது வந்து வீட்ல யூஸ் பண்ற அந்த வடிகட்டு தான் அது பழசு அதுக்கு அப்புறமா தண்ணி பிடிக்கிற கூடை ஒன்னு எடுத்துக்கிட்டேன் இதுல தான தண்ணி எல்லாம் ஊத்த போறேன் நான் डायरेक्टली அந்த கூடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் பண்ண வைக்க மாட்டேன் ஏனா வந்து இந்த வாட்டர்ல இருக்கிற அழுக்கு அப்புறம் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து डायरेक्टली வந்துரும் அதனால வந்து அந்த வடிகட்டை நான் எடுத்து அது மேல தான் இந்த பைப் பண்ண புடிச்சி வைக்க போறேன் இதனால தான் இந்த வடிகட்டை நான் இப்ப யூஸ் பண்றேன் அழுக்கு வேஸ்டேஜ்ல வந்து பாத்தீனா இந்த வடிகட்டல நின்றோம் சோ தண்ணி மட்டும் தான் வந்து அந்த கூடையில போவும் சின்ன சின்ன டஸ்ட் இருக்குதா சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்களே பாருங்க அந்த கூடையில இருக்கிற தண்ணி என்ன அளவுக்கு கிரீனா இருக்குன்னு அந்த தண்ணி அழுக்க கூட இல்ல ஃபுல்லா கிரீனா தான் இருக்கு அதே மாதிரி டாங்க சுத்தி எந்த பாசியும் புடிக்கல இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீனா டாங்க சுத்தி ஒரே பாசியா இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் அப்படி இல்லனா பிரவுனா இருக்கும் ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீனா வாட்டர் ஃபுல்லாவே கிரீன் கலர்ல ஆயிடுச்சு இந்த கிரீன் வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது எடுத்து நம்ம கீழ ஊத்திர கூடாது இது நம்ம திரும்பவும் எடுத்து ஃபில்டர் பண்ணி கப்பீஸ்க்காக ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இப்ப இந்த வாட்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணி நிக்கிறேன் இதே பிரவுன் கலர் அழுக்கா இருந்ததுனா நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் ஏனா நிறைய பேர் வந்து இந்த கிரீன் வாட்டர் வரதுக்காக நிறைய விதமா ட்ரை பண்றாங்க ஒரு சில பேருக்கு வந்து வாட்டர் கிரீன் கலர்ல மாறி இருக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்து வாட்டர் கிரீன் கலர் மாறனது கிடையாது சோ இத நான் ட்ரை கூட பண்ணல வாட்டர் வந்து கிரீன் கலர்ல மாத்தத்துக்கு ஆனா நேச்சுரலாவே வந்து வாட்டர் கிரீன் கலர்ல ஆயிடுச்சு அதான் இந்த மாதிரி உங்ககிட்ட வாட்டர் வந்து கிரீன் கலர்ல ஆயிடுச்சுனா அது கீழ எடுத்து ஊத்தாதீங்க அது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போறதுக்கு காரணம் தண்ணி வந்து பாத்தீங்கனா ஃபுல்லா எடுக்க போறது கிடையாது பாதி அளவு எடுத்துட்டு நம்ம நடுவர்ல இருக்குல அந்த அளவுக்கு மட்டும் நான் அப்படியே தண்ணியை ஊற்ற போறேன் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த அடிப்பகுதி தண்ணி வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் வேஸ்டேஜ்லாம் நிறைய இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் அதை நம்ம இதில் எடுத்து ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகாது வடிகட்டி மீறியும் வந்து அந்த தண்ணியில் கலந்துரும் அதனால தான் வந்து அடிவாட்டர் நான் எடுக்கலை இதை நான் எடுத்து அப்படியே கீழே ஊற்றிடுவேன் இந்த டேங்க்ல வந்து ஃபிஷ் இல்லைன்னா பரவாயில்ல ஃபில்டர் பண்ண தேவையில்லை ஆனால் ஆல்ரெடி வந்து இதில் ஃபிஷ் இருக்குது அதோட வேஸ்டேஜ்லாம் நிறையா இருக்குன்றனால தான் நான் இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களே டேங்கை பார்த்துருப்பீங்க டேங்கை சுற்றி எந்த பாசையும் இல்லை இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாசை பிடிச்சிருக்கோம் நான் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி பாசையே பிடிக்கல பாருங்கள் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி வாட்டர் க்ரீன் ஆகிறதுக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை க்ரீன் ஆச்சு அதாவது இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் தண்ணி மாறிச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இது க்ரீன் வாட்டரா இல்லை வேறு ஏதாவது அழுக்கு வாட்டரா எனக்கு தெரியல அதனால் வந்து பாதி அளவு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு பாதி அளவு வச்சுருந்தேன் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்து நான் ஊற்றினேன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து லைட்டாக க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு சரி அப்படியே விட்டுருன்ட்டு மூணு நாள் சென்று பார்க்குறேன் இப்போ திரும்ப ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் ஆகிடுச்சு அந்த வாட்டர் தான் இது சரி உண்மையிலுமே க்ரீன் வாட்டர் தான் நம்ம எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுவோன்றதுக்காக தான் வீட்லேயே ஒரு பழைய கூடை ஒன்று இருந்தது அந்த கூடையிலே இந்த க்ரீன் வாட்டரை ஊற்றி நம்ம கப்பீஸை விட்டு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் இன்றைக்கே நான் இந்த கூடையில் வாட்டரை ஊற்றி கப்பீஸை விட போகிறது கிடையாது இன்றைக்கி நான் இந்த வாட்டரை ஊற்றிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மீனே இல்லாமல் வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்கும் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் கப்பீஸை விட போகிறேன் அதே மாதிரி நான் டைரெக்டாக வந்து ஃபில்டர் பண்ண தண்ணியை ஊற்ற போகிறது கிடையாது அந்த கூடையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய வடிகட்டை வச்சுருந்தேன்ல அதை வச்சு அதுக்கு மேலே சின்ன வடிகட்டை வச்சு இந்த வாட்டர் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடையில் ஊற்ற போகிறோம் ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஃபில்டர் ஆகும் அதனால் வந்து சின்ன சின்ன அழுக்கு தான் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்து அடியில் இறங்கிடும் மறுநாள் கப்பீஸ் விடும் போது தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ ஃபில்டர் பண்ண வாட்டரை வந்து நான் எல்லாத்தையுமே அந்த கூடையில் ஊற்றிட்டேன் நானும் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் எப்படி தான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா தண்ணி வந்து அழுக்காச்சு அதுக்கப்புறம் பாசெல்லாம் பிடிச்சிது இப்போ என்னென்னா வாட்டர் வந்து க்ரீன் கலரில் மாறுது அது எப்படின்னு எனக்கும் தெரியல ஒருவேளை வந்து டைரெக்டாக வந்து வெயில் படுறனாலையா இல்லை என்னன்னு தெரியல அப்படி பார்த்தா கூட இங்கே மொட்டை மடையில் நான் நிறையா டேங்க் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு டேங்க் கூட இருக்குது அதிலலாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வாட்டர் வரவே இல்லை எல்லாமே ஒன்று அழுக்காக வருது இல்லை ப்ரௌன் கலரில் வருது சுற்றி பாசியாக வருது ஆனால் இந்த டேங்கில் மட்டும் ரெண்டாவது வட்டி க்ரீன் கலரில் ஆகிடுச்சு வாட்ரு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குன்ட்டு வாட்ரு ஸோ இது பிளாக் கலர் கூடன்றனால அவ்வளோவா தெரியல பார்த்தீங்களா தண்ணி வந்து க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாட்டரை வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கு வெயிலெல்லாம் வச்சுக்கிறேன் வெறும் வாட்டரை மட்டும் நான் ஒரு டப்பாலேயோ இல்லை பக்கெட்லேயோ ஊற்றி வெயிலில் வச்சுக்கிறேன் அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து க்ரீன் கலரில் மாறலை
பாசை தான் பிடிக்குது, பச்சை கலர் பாசை. ஆனால் இந்த வாட்டி எப்படி க்ரீன் கலரில் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த வாட்டி நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நான் ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா வந்து காற்றடிச்சு இந்த ஆலக்கறிலாம் வந்து இந்த தண்ணியில் உழுவக்கூடாதுன்றனால இப்போ நான் மூடி வச்சுட்டேன். ஸோ ஃப்ளோரானையும் எடுத்து நான் ஒரு தனியாக ஒரு பக்கெட்டில் விட்டுட்டேன். ஏன்னா இந்த டேங்க் இப்போ நான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ பாஸ் அவ்வளோவா இல்லை, நான் இந்த ஜாமான் கழுவுறதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக அந்த பூத்தனை பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேங்க் க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது முன்பக்கம் மட்டும் தான் நான் அதை எடுத்தேன், சைடில் பின்னாடியெலாம் நான் எடுக்கவே இல்லை. அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் முன்னாடி மட்டும் அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். சைடில் பேக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் நான் எடுத்தேன். எந்த வாட்டரை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடல டேங்க் இருக்குல்ல அந்த வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வாட்டர் வந்து இந்த மாதிரி வரல, ஸோ அது க்ளீனாக வரும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒரு மாதிரியாக பழுப்பு நிற கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு இப்படி இருக்கும், நாலாவது நாள் வாட்டர் க்ளீன் ஆகிடும், ஆறாவது நாளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசை பிடிச்சி மறுபடியும் வந்து க்ரீன் கலரில் மாறும் இல்லை ப்ரௌன் கலரில் மாறிடும். இதுக்கு முன்னாடி இருந்த பழைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்து க்ளீனாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டர் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. வாட்டரோட கலர் இப்போ நீங்களே பார்க்குறீங்கள, ஃபில்ட்ரு இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா இது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது. ஆனால் நான் உள்ளே ஃபில்ட்ரு வச்சாக்கா ஒரே நாள்லேயே வாட்டர் வந்து க்ளீன் ஆகிடுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டர் இப்படி இருக்கிறனால தான் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபில்ட்ரு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து தண்ணி க்ளீனாகவும் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து க்ளீன் ஆகும் போது தண்ணிக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக ஏதோ ஒன்று மிதங்குது, அது என்னன்னு எனக்கு தெரில. ஏதோ கல் மாதிரி இது பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக மிதங்குது மேலே, அது வந்து என்ன தான் க்ளீன் ஆனாலும் மேலே மிதங்குது. ஃபில்ட்ரு இல்லைனா வந்து அது மேலே தான் இருக்கும். நம்ம ஃபுட்டு போடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடும்போது அதோடு சேர்ந்து வாயுவில் போயிடுது. அதனால தான் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். அது ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கீழே இறங்கிடுது. ஸோ இதுவும் காரணம் நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் பார்த்தீங்க ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு யூஸாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டேங்க்கில் செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் டேங்க்கை பாருங்கள், அதில் இருக்கிற வாட்டர் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃபில்ட்ரு உள்ளே வைக்கலைன்னா எனக்கு இதை வந்து க்ளீன் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும். இப்போ நான் ஃபில்ட்ரு வச்சனால எனக்கு வந்து ஒரே நாளே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதே நான் மூணு நாள் சென்று காட்டுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கூடையில் இந்த க்ரீன் வாட்டர் ஊற்றி உடனேலாம் கப்பி சூட போகிறது கிடையாது, மறுநாள் தான் நான் கப்பி சூட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள். ஸோ தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. எதனாலனா நான் வெயிலில் வச்சுட்டேன் இந்த கூடையை, அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் இதில் கப்பிசை விட்டுக்கிறேன். ஈவினிங்காக தான் என்னால் இதில் மீனை விட முடியும். ஏன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அடுப்பில் வச்ச மாதிரி அந்த அளவுக்கு சூடுது. நான் மீனை இப்போ விட்டாக்கா எல்லா மீனுமே இறந்துடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் என்னால் வந்து மீனை இதில் விட முடியும். இந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு அதிகமாக வெயில் படாத இடத்துல தான் நான் இப்போ வச்சாக்கணும். நானும் எந்த இடத்துல வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி இந்த இடம் கிடச்சிது. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கூடையை எடுத்து இங்கே தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயில் படாது. மதியம் ஒரு மூணு மணி போல் தான் இந்த இடத்துல வெயில் படும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு மணி நேரம் தான் இருக்கும். ஏன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான், மீன் ஒன்று கூட உயிரோடு இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே இந்த பொருளை நான் அங்கே வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்டைல் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபோக்ஸ்டைல் வெயில் எதாவது ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது ஆச்சுன்னா அதையும் நம்ம வேறு இடத்துல மாற்றிடலாம். ஃபோக்ஸ்டைலை வந்து டைரெக்டான வெயிலும் வைக்கக்கூடாது, வெயிலே இல்லாத இடத்துலையும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிலாக இருக்கணும், கொஞ்சம் நிழலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபோக்ஸ்டைல் நல்லா க்ரௌத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம டைரெக்டாக வெயிலில் வச்சாக்கா அந்த ஃபாக்ஸ்டைல் வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும். அப்படி அது வீணாக போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை இடத்த மாற்றிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப்பிஸை எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த கூடையில் விட்டுட்டேன். எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் கப்பிஸு. இது வரைக்கும் நான் க்ரீன் வாட்டரு ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைமு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ எல்லாமே நான் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. அது என்னன்னா இந்த இருங்க காட்டுறேன் பாசை தான், அது வேறு ஒன்றும் இல்லை. நான் இந்த டேங்கில் காட்டுறேன் எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளோரான் டேங்க்கும் இதுவும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அதோடய வாட்டர் மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது, இதோட வாட்டர் பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசம் இருக்குது. ஆனால் இந்த டேங்க்கில் இருக்கிற பாசியை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணலை. ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஃப்ரை
குட்டியாக இருக்கிறனால பாசியில் மாட்டி இறந்துட்டுருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து ஓரளவு குரோத் ஆகிடுச்சு. நைட் டைமில் வந்து இந்த பாசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்குது. அதனால் நானும் இதை வந்து ரிமூவ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கப்பிசிக்கு யூஸ் ஆகுது. கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் கப்பிசிக்கிற கூடையில் வந்து போட போகிறேன். அதிகமாக போட தேவையில்லை, ஏன்னா இதுவே வந்து இன்னும் நாலு நாளில் வந்து நிறையா ஆகிடும். ஸோ கொஞ்சோன்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கையும் ஒன்று தட்டி விட்டுருங்க.